அனைவருக்கும் வணக்கம். இது சர்வதேச உலக யோகா தினம். ஈஷா இவங்களுடைய குழுமம் நடத்தும் ஒரு அருமையான அந்த பயிற்சி முகாம் மாதிரி இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த பயிற்சி முகாமில் வந்து நிறைய பேர் வந்து கலந்து கொண்டு தன்னுடைய அனுபவத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதில் என்னுடைய அனுபவத்தை நான் வெளிப்படுத்தணும்னு நான் பிரியப்படுறேன். உண்மையாகவே தியானம் என்பது ஒரு முக்கியமானது, மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. அது வந்து இன்றைக்கி இருக்கிற வந்து ஃபாஸ்டான இந்த உலகத்துக்கு நமக்கு அந்த டைம் ஒதுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து எவ்வளோ நாள் தான் நம்ம அப்படி ஃபாஸ்ட்டாக இருந்துட முடியும்? அதுக்கு ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உபாதைகள், அதாவது ஏதாவது ஒரு பிரேக் டவுனுக்கு வந்து கடல் ஒன்று போட்டுடுவார். அது ஒன்று மெடிக்கலாக இருக்கும், இல்லை சம் சுச்சுவேஷனாக இருக்கும். அந்த மெடிக்கலாக போட்டோம்னா அதில் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களுக்கும் மீறி தம் உடல்நலக்காக செய்ய வேண்டிய பணம் நிறைய செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் தவிர்க்க, இதெல்லாம் இல்லாமல் இருக்க, நம்மளுடைய உடல் நம்ம கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா அது யோகா தான். சத்குரு ஐயா வந்து இந்த மையம் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக பரவிய எல்லா நாடுகளிலும் 168 சென்டர் மேலே இந்த யோகா பயிற்சி முகாமையும் இந்த யோகாவை தெளிவாக சொல்கிறதையும் கொண்டு வந்திருக்காரு. இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்குங்க, இந்த வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் டே, இந்த யோகா டேவை கொண்டு வந்தது நம்மளுடைய பெருமதிப்புக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி ஐயா அவர்கள் தான். அவர் தான் வந்து இதை ஒரு இந்தியாவில் இருக்கிற எளிய மக்களிலிருந்து பெரிய மக்கள் வரைக்கும், சிறியவர்களிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என்று எல்லாரும் வந்து இந்த யோகா மூலமாக தன்னுடைய உடலை தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கணுன்றதை யோசித்து அவருக்கு முன்னிலைப்படுத்தி இந்த வேர்ல்டு டே, இந்த இன்டர்நேஷ்னல் டேவை வந்து அவர் அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தார். அவருக்கு வந்து நம்ம மோடி ஐயாவுக்கு வந்து மறக்க முடியாத என்றைக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு எங்களுக்கெல்லாம் இந்திய மக்களுக்கு இப்படி ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் வந்து சத்குரு ஐயா வந்து வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் இருக்கிற எல்லா இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாடில் இருக்கிற மக்கள் கூட இந்த யோகா மேலே வந்து ஒரு ஆசையை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு இந்த ஒரு இது மேலே ஒரு ஆர்வத்தை கொண்ட அளவுக்கு வந்து அவர் பண்ணியிருக்காங்க. அவருக்கு சத்குரு ஐயாவுக்கும் என்னை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் மட்டும் வரல, வேல்முருகன் வந்திருக்காரு, பிரியதர்ஷன் வந்திருக்காங்க, ரெனினா வந்திருக்காங்க. இவங்க தான், ரெனினா தான் வந்து இதை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இந்த ஆக்டிவாக இதை வந்து கொண்டு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள், சுவாமிஜி அவர்களுக்கு எல்லாம் இந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வேல்முருகன் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேல்முருகனை பார்க்குறேன், இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ உலக மக்களே, எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம உடம்பு நம்ம கையில் கண்ட்ரோலில் இருக்கணும்னா அதுக்கு ஒரே மருந்து, நீங்கள் வெளியிலலாம் போய் எங்கேயும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள்கிட்டயே தான் இருக்குது. அது யோகா பயிற்சி. அந்த இந்த யோகா பயிற்சியை நீங்கள் பயன்படுத்திக்க, நீங்கள் அதை உங்களால் அப்படி ஒரு சமயத்தில் அது அணுகுமுறை எப்படி செய்ய தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஈஷா மையத்துக்கு, ஏன்னா இது எல்லா சென்டர்லையும் இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 4000 சென்டர் மேலே இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 150 150 இருக்குது. ஸோ அந்த மாதிரி மையத்தில் போய் உங்களுடைய குறைகள், அதாவது ஏதாவது தெரிய வேண்டும்னா அங்கே தெரிஞ்சுட்டு அந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்க. கடவுள் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு பரிசுனா இந்த உடம்பு தான். இந்த உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா அது யோகாவில் மட்டும்தான் முடியும். அதை நீங்கள் எல்லோரும் பின்பற்றணும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. திரைத்துறையில் வந்து அதிகம் யோகா செய்யக்கூடிய நபர்கள் யார் சார்? இந்த திரைத்துறை இருக்கிறவங்களுக்கு யோகாசனம் வந்து எவ்வளோ முக்கியமான ஒன்று? சார், திரைத்துறையில் முதன்மையானவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் தாங்க இந்த யோகா. அவர் வந்து 24 hours எந்த நேரமும் வந்து அவர் பண்ணிட்டுருப்பார். ஸோ அதே மாதிரி திரைத்துறையில் இருக்கிற இசை வல்லுநர்கள் நிறைய பேர், அதாவது கிளாசிக்கல் சிங்கர்ஸ்லேருந்து சொல்கிறேன், நிறைய பேர் வந்து இதில் வந்து யோகா பயிற்சி இருக்குது. இப்போது
வேல்முருகன்லாம் எடுத்துக்கோங்க, அவர் கண்டிப்பாக ஏன்னா அவர் அந்த அந்த அளவுக்கு எஃபர்ட்டாக பாடுறாருன்னா, இந்த மாதிரி மூச்சு பயிற்சி இல்லைன்னா இந்த சங்கீதம் பாடுறதுனாலே இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த பெண்ட் பண்ணி அந்த அந்த சுவாசத்தில் அந்த குரலை கொண்டு வந்து அதை வெளிப்படுத்தணும்னா அதுக்கு யோகா வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி பாடகர்கள், இசைக்கலைஞர்கள், அதே மாதிரி அது இது மியூசிக் அப்பார்ட்மெண்ட்டு ஏன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுற கூட இந்த யோகா வந்து படித்து இந்த யோகா வந்து பயிற்சி பண்ணி அவங்க அந்த டைமுக்கு ஒதுக்கணும், ஒரு 20 நிமிஷம் ஒதுக்க வேண்டியது சொல்லி. சார், இப்போ எல்லா ஆக்டருமே வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள யோகா பண்ணுறாங்கன்ட்டு எடுத்துக்கலாமா நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க, இந்த பாடுறதே வந்து யோகா பயிற்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் பாடுறீங்களோ அது ஒரு யோகா பயிற்சி தான். ஆனால் அதில் வந்து அந்த யோகா பயிற்சி இந்த மையத்தில் போய் பண்ணும்பொழுது இன்னும் பர்ஃபெக்டாக அந்த மூச்சு எப்படி இழுத்து விடணுன்றது அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கிறது. இந்த மையத்தில் மேக்ஸிமம் 90% இந்த யோகா வந்து அலர்ட்டாக தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. சார், சூப்பர் ஸ்டார் வந்து யோகா பண்ணுறாரு, ஆனால் அவர் பண்ணால் கூட மேக்ஸிமம் நிறைய அடித்தட்டு மக்களுக்கு போய் இது யோகா போய் சேர மாட்டேங்குது, எதனால என்ன காரணம் சார்? அது வந்து இந்த யோகா வந்து என்னென்னா ஒரு மேல்தட்ட மக்களுக்கு மட்டும் இருக்கா மாதிரி ஒரு ஒரு இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அது கிடையாது, இது மேல்தட்ட மக்கள் கீழ்த்தட்ட மக்கள்லாம் கிடையவே கிடையாதுங்க. வேறு கடவுள் நம்மளை பிறக்க வச்சுட்டார் இந்த பூமியில். இந்த பூமியில் எல்லோரும் ஒன்று தான், அது யாராக இருந்தாலும் என்ன மேல் கீழெலாம் கிடையவே கிடையாது, எல்லோரும் ஒரே எல்லாரும் ஒரே சேர்ந்து மூச்சு விடுறாங்க. அந்த வேறு மாதிரி என்ன அவருக்கு நிறைய பணம் இருக்க சொல்லி எக்ஸ்ட்ரா மூச்சு விட போகிறாங்களா, இல்லை கம்மியாக இருக்க கம்மியாக மூச்சு விட போகிறாங்க. மூச்சு என்பது எல்லாரும் மனிதனுக்கு பொது, இந்த காற்றை எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வியாபாரத்தில் வந்து பணம் பண்ணிட்டாங்க. அதாவது குடிக்கிற தண்ணி வியாபாரம் ஆகிடுச்சு, மண் வியாபாரம் ஆகிடுச்சு, எல்லாமே நெருப்புகள் எல்லாம் இருந்துச்சு. இந்த ஒன்று தான் விட்டு வச்சுருக்காங்க, இந்த மூச்சு தான் இருக்குது. இது கடவுள் வந்து யோகா மூலமாக தான் விட்டு வச்சுருக்காரு. இது எல்லாருக்கும் ஃப்ரீயாக இருக்குது இந்த யோகா பயிற்சி. இந்த பயிற்சியை வந்து இது எப்போ தான் பிஸ்னஸ் ஆக போகுது எனக்கு தெரியல. அதுக்குள்ள இந்த மாதம் மொத்தமாகவே இந்த யோகானால இலவசமாக எல்லாருக்கும் சொல்லித்தரேன். ஆ, அதனால் வந்து இந்த யோகா வந்து காற்றை நாம் சுவாசிப்பதும் அதை வெளிவிடுவதும் அதனுடைய கான்செப்ட். அந்த எந்த அளவுக்கு நம்ம அந்த மூச்சை அடக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதயம் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகுது. அதுதான் அதனுடைய பேசிக்கான ஒரு இது. அந்த நிறைய பேர் வந்து அப்படி சீக்கிரம் விட்டுரும்போது அவங்களுடைய அதனுடைய ஒர்க் கண்டிஷன் நிறைய வாட்டி இருக்குதுல்ல. இப்போது ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நம்மளுடைய மேல் மூச்சு கீழ் மூச்சு போயிட்டு வருது. இந்த யோகா பண்ணும்போது அது கண்ட்ரோலிசம் ஆகுது. பாருங்கள், ஒரு வாட்டி மூச்சை இழுத்து அதை வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடும்பொழுது அந்த ஆர்கன்லாம் வந்து ஒர்க் லோடு கம்மியாகுது. நீங்கள் அடிக்கடி விடுத்துட்டு இருக்கும்போது அது ஒர்க் லோடு தான் சார். இப்போ இந்த பயிற்சி பண்ணும்பொழுது இந்த அதனுடைய ஆர்கன் கூட நமக்கு அந்த ஒர்க் லோடு இதாகும். வேறு என்ன சொன்னீங்க? இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் இந்த ஆசிரமத்தில் வந்து இலவசமாக இது ஃப்ரீயாக, இது வந்து இந்த மாதம் முழுவதும் ஏழை மக்கள் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக படிச்சிருக்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் தி ஸ்டேட். ஆல் ஓவர் தி ஸ்டேட். ஆல் ஓவர் தி ஸ்டேட். சார், விஜய் சார் பர்த்டே வந்து உங்க விஷஸ் சொல்லிருக்கீங்க, ஏன்னா ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க விஜய். சமீபத்தில் வந்து இப்போ கல்வி விருதுலாம் இளைய தளபதி விஜய் வணக்கம், உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் சந்தோஷம் அடைகிறேன். விஷ்யூ ஹாப்பி பர்த்டே விஜய். உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு பாடல் லைஃப்ல மறக்க முடியாது, கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததம்மா, குறுக்க வந்த தெய்வம் என் கூட ஆடுதம்மா, பால ஊத்துடா கூல ஊத்துடா, வேண்டிக்கிட்டே வேண்டிக்கிட்டே சூட ஏத்துடா, அட வெட்டு ஒண்ணுடா துண்டு ரெண்டுடா, தாரி நன்னே தாரி நன்னா தன்னா. இது நீங்க வந்து கம்போசிங் இருந்து அதை நீங்க அனுபவிச்சு அதை நீங்கள் ஓகே சொன்னது, அதெல்லாம் என் லைஃப்பில் மறக்க முடியாது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு சே விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சார், சமீபத்தில் வந்து விஜய் வந்து விஜய் கல்வி விருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க, ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? சார், 14 மணி நேரம் நின்று சார், அவரும் யோகா பண்ணுறாரா சார்? கண்டிப்பாக சார், ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணலன்னா அவங்களாம் அந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. அவ்வளோ பேர் முன்னாடி ஷூட்டிங்லாம் நிற்க முடியாது, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இன்னொன்று சார், ஆக்டர்ஸ்லாம் வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து சார் தான் சம்பாரிச்சா போகிறோம், தான் பணம் கோடி கோடி கணக்கை சம்பாரிச்சு நிற்கிறாங்க. ஆனால் விஜயோட ஒரு மாற்று கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவர் சம்பாரிச்சதை வந்து ஏழை மக்களுக்கு, அதுவும் பிள்ளைகளுக்கு, இப்போ படிக்கும் மாணவர்களுக்கு கொண்டு போய் இது இப்படி சேர்த்துருக்காருன்னா ரியலி அவர் அரசியலுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது.